சேலம் 4 ரோடு தம்மணன் சாலையில் வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த குழந்தை கடத்தப்பட்டதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரியாஸிடம் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், குழந்தை கடத்தல் புகார் பற்றி சொல்லுங்க. ராஜலட்சுமி, சேலம் மாநகரத்துடைய மையப்பகுதியில பட்டப்பகுதியில சாலையோரம் விளையாடி கொண்டிருந்த 3 வயது ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் மாநகர 4 ரோடு பகுதி சத்திரம் அருகே இருக்குள்ள தம்மணன் சாலை முல்லாக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி நித்யா தம்பதியினர். இவங்களுக்கு 2 மகன்கள், 2 குழந்தைகள் வசித்து வராங்க. இந்த நிலையில வீட்டிற்கு வெளியே சாலையோரம் விளையாடி கொண்டிருந்த 3 வயது அதாவது யோகேஸ்வரன், அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் கடத்தி சென்றதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தாங்க. அந்த பெண்களை வந்து துரத்தியும் இல்லாமல் ஆனால் அவர்களை பிடிக்க முடியவில்லை. இது தொடர்பாக செவ்வாப்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் குழந்தை கடத்தல் சம்பவம் தொடர்பாக தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாநகரம் முழுவதும் உள்ள காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சேலம் மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் தங்கதுரை நேரில் பார்வையிட்டு குழந்தை மீட்கும் நடவடிக்கையை வந்து முடக்கிவிட்டார். மேலும் காவல்துறை இணை ஆணையாளர் தலைமையில ஒரு தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த சாலையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் பொருத்தப்பட்டிருக்கிற கண்காணிப்பு கேமரா இயங்காமல் இருந்தது தெரிய வந்தது. மேலும் 5 இடங்களில் சிசிடிவி கேமராக்களை வந்து காவல்துறையினர் வந்து அந்த காட்சிகளை வந்து பார்த்த போதும் ஒரு இருசக்கர வாகனத்தில் அதாவது துப்பட்டா அணிந்த 2 பெண்கள் குழந்தையை வந்து எடுத்து செல்லும் காட்சிகள் தற்போது பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக அந்த அவர்கள் யார் எங்கு சென்றார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இது குறித்து தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனம் சேலம் எப்பொழுதும் பரபரப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். சேலம் 4 ரோடு பகுதியில இந்த குழந்தை கடத்தல் சம்பவம் நடைபெற்றது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த வாரம் இதே போல சேலம் மணக்காடு ஜான்சன்பேட்டை பகுதியில சாலையில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை வந்து ஒரு பெண் வந்து தூக்கி சென்றார். அவரை அந்த பெண்ணை அங்க அப்பகுதி மக்கள் துரத்தி பிடித்தாங்க. இறுதியில் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது. அதே போல குழந்தை கடத்தல் சம்பவம், அதே ராசிபுரம் குழந்தை கடத்தல் சம்பவம் போன்ற சம்பவங்கள் பெரும் படத்தை ஏற்படுத்துகின்ற தற்போது சேலம் மாநகர மையப்பகுதியில இந்த 3 வயது குழந்தை யோகேஸ்வரன் கடத்தப்பட்டிருப்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் அப்பகுதி ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ச்சியாக காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளில் பதிவான அந்த காட்சிகளை கொண்டு தற்போது விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.